கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சில காலங்களுக்கு முன்பெல்லாம் ஊடகம் என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஆனால் இன்று முழு நேர ஊடகங்களை வகைப்படுத்தும் அளவுக்கு பெருகிவிட்டது. மிகவும் குறிப்பாக சமூக ஊடகங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. சமூக ஊடகம் என்று ஒன்று இல்லை என்றால் இன்று என்னை போன்ற, ஏன் நம்மை போன்ற சாதாரணமானவர்களும் ஊடகமாக மாறி இருக்க முடியாது. ஆனால் இந்த சமூக ஊடகங்களை கிறிஸ்தவர்களாகிய நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதை பற்றிய பதிவு தான் இது. சமூக ஊடகம் மூலம் கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டியவை செய்ய வேண்டாதவை விவாதிப்போம். இந்த காணொலியை மூன்று பகுதியாக பிரித்துக் கொள்வோம். ஒன்று கண்டென்ட், இரண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, மூன்றாவது அட்டாக்ஸ் அண்ட் பிரைசஸ். ஒவ்வொரு பிரிவுகளுக்குள்ளும் உட்பிரிவுகளும் உண்டு. முதலாவதாக கண்டென்ட், அதாவது மையப்பொருள். நீங்கள் எடுத்துக்கொண்ட பேசுபொருள் அல்லது மையப்பொருள் சுருக்கமானதாக இருந்திட வேண்டும். முதல் 10-30 வினாடிகளுக்குள்ளதாகவே உங்கள் பேசுபொருள் ஜனங்களை சென்றடைந்திருக்க வேண்டும். உங்கள் கட்டுரைகளுக்கும் இந்த விதி பொருந்தும். உங்களுடைய பேசுபொருள் அல்லது மையப்பொருள் சுருக்கமாகவும் மிக தெளிவாகவும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உபயோகமானதாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் பொதுத்தளங்களில் செய்யும் ஒவ்வொரு நடவடிக்கையும் ஆவணமாக பதியப்படுகிறது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். எதை பேசினாலும் அல்லது எழுதினாலும் வேத ஆதாரங்களுடனும் தக்க தரவுகளுடனும் செய்யுங்கள். மிக மிக கவனமாக உங்கள் கருத்துக்களை பதிய செய்யுங்கள். எல்லா கருத்துக்களும் ஆவணங்களாக இணையத்தில் இன்றும் உழவப் போகிறது என்கிற பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுங்கள். நாளை உங்கள் கருத்துக்களிலிருந்து நீங்கள் மாறினாலும் உங்கள் எழுத்தோ உங்கள் காணொலியோ மாற்றிக்கொள்ளாது. 2, ஒருபோதும் வதந்திகளை பரப்பாதிருங்கள். உங்களுக்கு முழுவதுமாக தெரியாத எந்த ஒரு விடயத்தை பற்றி கருத்து சொல்வதோ அதனை பரப்புவதோ சரியான செயல் அல்ல. பாதி உண்மை என்பது எப்போதுமே ஒரு முழு பொய். உதாரணத்திற்கு, ஒரு ஊழியரின் உடல்நிலை விளக்கம் பதிவிட விரும்பினால் அதை குறித்த முழு தெளிவோடு எந்த நாள், எந்த மாதம், எந்த வருடம் என்பதை தெளிவாக குறிப்பிட்டு பதிவு செய்யலாம். அப்படி செய்யாத பட்சத்தில் புதிதாக கேட்கிற ஒருவர் அவர் கேட்கிற அந்த சமயத்தில் தான் அது நடக்கிறது என்ற புரிதலை பெற்றுக்கொள்வார். ஆனால் அது ஒரு வருட பழைய செய்தியாக கூட இருக்கலாம். விளங்குகிறதா? பாதி உண்மை என்பது ஒரு முழு பொய். நீங்கள் அறியாமல் பகிர்ந்த வதந்திகள் ஏதேனும் இருக்குமானால் என்னோட கூட கீழே இருக்கும் கருத்துக்களில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். 3, சிலர் கண்மூடித்தனமாக தங்களுக்கு பகிரப்படுகிற எல்லாவற்றையும் மற்றவர்களோடு பகிர்ந்து விடுவார்கள். அது உண்மையா பொய்யா அதை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமலே அதனை செய்கிறார்கள். எப்படி நீங்களாக ஒரு வதந்தியை பரப்பக்கூடாதோ அதே போல் உங்களுக்கு வரும் அனைத்தையும் நம்பி பகிர வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து பின்னர் பகிர்வது மிக மிக நல்லது. சில ஊழியர்கள் தங்களுடைய சபை நிகழ்வுகளை மற்ற சபை விசுவாசிகளுக்கு பகிர்வார்கள். ஒருவேளை அவர்கள் செல்லுகிற சபை பொருளாதார வகையில் சிறிய சபையாக இருக்கலாம். அங்கிருந்து உங்கள் நிகழ்வுகளை பார்க்கும் அவர்களுக்கு உங்கள் சபை மீது ஒரு பிரியம் ஏற்பட்டு உங்கள் சபைக்கு கூட வரலாம். ஆனால் ஊழியம் என்பது அடுத்த தோட்டத்தில் இருக்கிற செடிகளை பிடுங்கி நாம் நாட்டி வைத்துக் கொள்வது அல்ல. விதை விதைத்து தேவையான காலம் காத்திருந்து சரியான பராமரிப்போடு வளர்த்தெடுப்பது. கவர்ந்திழுக்க இது வியாபார சந்தை அல்ல. ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதிருங்கள். 4, உங்கள் பார்வையாளர்களையோ அல்லது வாசகர்களையோ ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது. சில யூடியூப் காணொலியின் அந்த தம்னையிலும் காணொலியின் தலைப்பும் உள்ளிருக்கும் காணொலியின் சாராம்சத்திற்கு எல்லளவும் பொருந்தாது. ஆனால் அதிக வாசகர்களை பெறும்படியாக இப்படியான ஏமாற்று வேலைகள் நிறையவே நடக்கிறது. கவர்ந்திழுக்கக்கூடியதாக இருக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பார்வையாளர்களை ஏமாற்றுவது ஒருபோதும் இருக்கக்கூடாது. 2, காரியம் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்புணர்வு. உங்களுடைய பேசுபொருள் ஒருபோதும் எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையோ சமயங்களையோ காயப்படுத்தக்கூடாது. பிற சமய பிற சமுதாய உணர்வுகளை நீங்கள் கட்டாயம் மதித்திட வேண்டும். சில கிறிஸ்தவர்கள் பிற சமய நம்பிக்கைகளை பொதுத்தலங்களில் கொச்சைப்படுத்தி பேசுவதை அல்லது கேலி செய்வதை நாம் காண முடிகிறது. அது மிகவும் தவறானதாகும். நம்முடைய சமய நம்பிக்கைகளை பற்றி ஒருவர் பேசினால் நமக்கு எவ்வளவு வலிக்குமோ அதே வழி அவர்களுக்கும் இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நான் அங்கு இருப்பதைத்தானே பேசுகிறேன் என்றெல்லாம் சிலர் சொல்வதை நான் கேட்டது உண்டு. அதனை பேசுவதற்கு அந்த சமயத்தை சார்ந்தவர்களே இருக்கும்போது நமக்கு அந்த வேலை ஒருபோதும் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. அப்போஸ்தலர் 17:23, உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று வாசிக்கிறோம். நாமும் அதைதான் செய்ய வேண்டும். 2, இன்று நாம் சமூக ஊடகங்களில் தான் பெரும்பான்மையான நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோம். வீணான காரியங்கள் அநேகம் கொட்டியிருக்கும் இந்த காலத்தில் நாம் எப்போதும்
பார்வையாளர்களின் மற்றும் வாசகர்களின் நேரத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். நம்முடைய பதிவின் மூலம் ஏதோ ஒரு புதிய காரியம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அவர்களிடம் ஏதேனும் ஒரு மாற்றம், அதாவது நல்ல விதமான மாற்றம் உருவாக வேண்டும். நம்முடைய பதிவுகள் ஒரு ஆவணமாக இணையத்தில் இருப்பதினால் அவர்கள் எப்போது வேண்டுமானால் அதனை பார்த்து கொள்ள முடியும், படித்துக் கொள்ள முடியும். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை. அவர்கள் நேரத்தை அவர்கள் செலவு செய்தது நல்லது என்பது உணர வைக்கும் விதமாக நம்முடைய பதிவு இருந்திட வேண்டும். இந்த பதிவு உங்கள் நேரத்திற்கு மதிப்பளித்ததா என்பதை என்னோடு கூட கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மூன்றாவது விஷயம், அடுத்த நபரின் கருத்துக்களை நாம் எப்போதுமே மதிப்பதில்லை. நமக்கு ஒரு கருத்து இருக்கின்ற விதமாகவே மற்றவருக்கும் கருத்து இருக்கும். அதற்கு மதிப்பளிப்பது மிக 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 அவசியம். உங்கள் காணொலியிலோ அல்லது உங்கள் கட்டுரைக்கோ ஒருவர் கருத்து பதிவிட்டால் நீங்கள் அதற்கு உங்களுடைய நன்றியையும் உங்கள் தரப்பு கருத்தையும் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். எப்போதுமே உங்கள் கருத்து மதிக்கப்படுகிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள். ஒருவேளை உங்கள் பதிவில் இருக்கும் தவறை சுட்டிக்காட்டினால் அதனை நீங்களும் தவறென்று உணரும் பட்சத்தில் தயங்காமல் மன்னிப்பு கேளுங்கள். மூன்றாவது மிக முக்கியமான காரியம், அட்டாக்ஸ் அண்ட் பிரைசஸ், அதாவது தாக்குதலும் துதிபாடுதலும். ஒருபோதும் தனி மனித தாக்குதல் வேண்டாம். சில நேரங்களில் பிரபல ஊழியர்கள் கருத்தில் நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அவரை நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களிடம் தெரிவிக்க கூடுமானால் தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அவர் உங்களோடு பேச சம்மதிக்காத பட்சத்தில் அல்லது தொடர்பு கொள்ள இயலாத இடத்தில் அவர் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பொது தளத்தில் அவர் கருத்தினை நீங்கள் எதனால் எதிர்க்கிறீர்கள் என்பதை ஆதாரத்தோடு, அதுதான் முக்கியம், ஆதாரத்தோடு ஜனங்கள் முன்னிலையில் தெரியப்படுத்தவும். அதனை செய்திடும் போது எக்காரணம் கொண்டும் அவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பதோ அவரை ஒருமையில் சாடுவதோ தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதோ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. உங்கள் மோதல் எவ்வளவு உக்கிரமானதாக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் அது அவருடைய கருத்தோடு மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர அதுவும் வலுவான ஆதாரங்களோடு. தனிப்பட்ட அவரோடு உங்களுக்கு மோதல் போக்கு என்பது எப்போதுமே அவசியம் இல்லை. பார்வையாளர்களும் வாசகர்களும் கூட கண்ணியத்தோடு கூட கருத்துக்களை பதிவிடுவது மிக மிக நல்லது. பிரபல ஊழியர்களை பற்றி ஏதாவது பேசிவிட்டாலோ அல்லது நீங்கள் மாற்று கருத்து கொண்ட விஷயத்தில் ஒரு பதிவு செய்து விட்டாலோ கருத்து பகுதியில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது, கண்ணிய குறைவாக நடந்து கொள்வது ஒருபோதும் கிறிஸ்துவத்துக்கோ நாம் ஆராதிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கோ அழகு அல்ல. இரண்டாவது காரியம், மனித வணக்கம் செய்பவராய் இருக்க வேண்டாம். பிரபலமான ஊழியர்கள் மீது நமக்கு ஈர்ப்பு ஏற்படுவது வாடிக்கைதான். ஆனால் அந்த ஈர்ப்பு, அந்த அன்பு அவர்களின் தவறுகளை நாம் காண இயலாத வகையில் நம் கண்களை மறைத்துவிடக்கூடாது. அநேக சமயங்களில் கருத்து பதிவுகளில் சண்டையிட்டுக் கொள்ளும் அவலங்களை எல்லாம் நம்மால் காண முடிகிறது. நமக்கும் உலக மனிதருக்கும் வித்தியாசமே இல்லையோ என்ற ஐயப்பாடு தான் நமக்கு ஏற்படுகிறது. விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று ஒருவர் இந்த உலகத்தில் ஒருபோதும் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. யாரோ ஒருவருக்காக நீங்களும் நானும் சண்டையிட்டுக் கொள்வது நல்லதல்ல. ஆண்டவரை தவறாக சொல்லிவிட்டால் கூட இவ்வளவு கோபப்படாதவர்கள் ஒரு மனிதரை பற்றி யாரேனும் ஏதேனும் சொல்லிவிட்டால் போதும் ஒரே சண்டைதான், கண்ணிய குறைவான வார்த்தைகள் தான். ஆதாரமற்ற குற்றச்சாட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவர்களுக்கு விளக்கப்படுத்த முயற்சிக்கலாம். கண்ணியம் குறையாமல் விலகிக் கொள்ள இயலாதவர்கள் என்றால் விலகிக் கொள்வதே சிறந்தது. இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயம் உபயோகமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மற்றொரு தலைப்போடு கூட மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கருத்துக்களை என்னோடு பகிர மறவாதிருங்கள். உங்கள் ஒவ்வொரு கருத்துகளையும் நான் வாசிக்கிறேன். காணொலியை மற்றவரோடும் பகிருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.